ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மஞ்சுஸ் லைஃப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கருணக்கிழங்கலை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருணக்கிழங்க நல்லா அந்த ரொம்ப மண்ணாக இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொட்டேட்டோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சன்ன சன்னமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ தான் கட் பண்ணேன், அதனால நான் அப்படியே பிளேட்டில் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க, புளி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இது கொஞ்சம் கார்ன் ஃப்ளார் ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு, ஏன்னா நம்ம கிழங்கு ஐட்டம் பண்ணும்போது அதில் கேஸ் இருக்கும். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறதுனால யார் வேணால் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதுக்காக தான் நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். சீரகம், அப்புறம் மிளகாய்த்தூள். இது வந்து மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் ரெண்டும் கலந்தது, குழம்பு மிளகாய்த்தூள் மாதிரி. இது டர்மரிக் பவுடர், புளித்தண்ணி, டாமரின் ஜூஸ், தேவையான எண்ணெய். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதில் என்னென்ன போடுறது நான் சொல்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு இதை மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் அதை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான மிளகாய்த்தூள், இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், அது ஒரு 3-3.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர், அது ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். அதை நான் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டாமரின் ஜூஸ் போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா டாமரின் ஜூஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டாமரின் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இது இந்த பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா மெய்யை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த கருணக்கிழங்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வைங்க, அந்த காரம் நல்லா இறங்கணும். இல்லை உங்களுக்கு அவாஸ்டோ அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வைங்க, அப்போ தான் அந்த ஸ்பைசினஸ் வந்து வெஜிடபிளில் இறங்கும். நான் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கடாய் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இப்போது டீப் ஃப்ரை, நம்ம எண்ணெய் காஞ்சதும் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நல்லா நம்மளோட கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்ல கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம மற்றதும் போடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கருணக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே ஒரு ஆனியன் ஜஸ்ட்டு தூவி விடுறேன் டேஸ்ட்டுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.